சிட்டுக்குருவி நல்லா தூங்கி எழுந்துருச்சு. இங்க பாருங்க காயும் இந்த இடத்துல, இந்த பெரிய குருவி வந்து கொட்டிருச்சு மட்டும் அதனால தான் அது கீழே விழுந்துருச்சு கூட்டுல இருந்து. மறுபடி பசி ஆயிடுச்சு போல. 11 மணிக்கு ஃபீட் பண்ண. ஒன்னும் இல்ல. இப்போ 12:30 ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு போல. பசிக்குதுடா, பசிக்குதா உனக்கு? பசிக்குதா? சோ, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருச்சு. ஒரு டைம் கொடுத்த உடனே ஃபுல்லாக அபிஷேகமே ஆயிடுச்சு எல்லா அந்த கஞ்சி மாவில். அப்புறம் எல்லாம் குளிச்சு விட்டு மறுபடியும் மேலே துவட்டி விட்டு அப்புறம் வந்து தூங்க வச்சேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருச்சு. இன்னொரு டைம் கஞ்சி கொடுக்கணும் அதுக்கு. அம்மா குருவியும் அப்பா குருவியும் வந்துட்டாங்க, அதனால சரி வெளியில விட்டு பார்த்தோம், ஒருவேளை கூட்டிட்டு போயிடுமான்னு. இது கூடவே 2 குருவி இன்னொரு 2 இருந்துச்சு, அதெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதான் பறக்க முடியல. மாவை யாரை கொடுப்பாங்கன்னு வாயாவும். இது ரொம்பவே பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி வாயை திறக்குது பாருங்களேன் வாயா. பறந்து மேலே வர சொல்லுது, அதோட கூட்டுக்கு வா போடான்னு கூப்பிடுது. அம்மா என்னால் தான் பறக்க முடியுது. சரி நாங்களே எடுத்து மேலே வச்சிட்டோம் கூட்டு மேலே, எப்படியாவது உள்ளே போனால் பார்த்துக்கும் அப்படின்னு. வந்துருச்சு அம்மா குருவி. குருவி திருப்பி அது உள்ளே போகலை, மறுபடியும் கீழே தான் விழுந்துருச்சுங்க. அதனால் எடுத்து வீட்டுக்கு உள்ளேயே கொண்டுகிட்டு வந்துட்டோம் நாங்களே. அப்புறம் இன்னும் 2 டைம் திருப்ப கஞ்சி எல்லாம் கொடுத்தா அது சாப்பிட்டு குடிச்சிது. அப்புறம் புண்ணு வேறு இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு வைக்கல. ஈவினிங் வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தது. கையன் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு ஒரு 5:00 போல் திருப்பி கூட்டுக்குள்ளேயே வச்சிட்டோம். ஸோ எங்ககிட்ட நல்லா பழகிருச்சு. இது நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ கையில் தங்காது. அது வரைக்கும் கையை பிடிச்சிட்டு சமத்தான் இருந்தது. எங்கள் வீட்டில் எந்த பெட்டும் கிடையாது, இது ஒன்று தான் பெட்டு. இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லா பிடிச்சிச்சு எங்களுக்கு, வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட அப்டேட் என்னன்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம், பார்த்துட்டு சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.